தெய்வத்தின் குரல் பசுவதை தடை சட்டம் மக்கள் அரசாங்கம் ஆகிய இருவரும் பேணி காக்க வேண்டிய கோ சம்ரக்ஷண தர்மத்தில் மக்கள் செய்வதற்கு பெரிய பக்க பலமாக அரசாங்கம் முக்கியமாக செய்ய வேண்டியது கோவதையை தடுத்து சட்டம் செய்வதாகும். அரசாங்கம் சட்டம் செய்வதற்கும் மக்களின் அயராத தூண்டுதல்தான் வழிவகுக்கும். சட்டத்தின் பலவந்தத்துக்கு பயந்துதான் கோவதை நிற்க வேண்டும் என்று இல்லாமல் அதுக்கு இந்த தேசத்தில் உள்ள சகல இன மக்களும் மனமொப்பி ஆதரவு தருமாறு வெகுவாக பிரச்சாரம் செய்ய வேண்டும். மாற்று அபிப்பிராயம் உள்ளவர்களிடமும் கோபப்படாமல் சாந்தமாகவும் அன்புடனும் விடாமல் எடுத்து செல்ல வேண்டும். முகலாய அரசர்களான அக்பரும் ஷாஜகானும் மிக சமீப காலத்திலேயே ஆப்கானிஸ்தானின் அமீரும் பசு சம்ரக்ஷணையின் அவசியத்தை உணர்ந்து அதற்கான சட்டங்களை செய்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே நாம் உரிய முறைப்படி எடுத்து சொன்னால் இந்த தேசத்தின் சகல பிரிவுகளையும் சேர்ந்த பிரஜைகள் எல்லோருமே நமக்கு ஆதரவு தருவார்கள் என்பதே என் நம்பிக்கை. அரசாங்கமும் எந்த ஒரு பிரிவினருக்கும் விரோதமாக சட்டம் செய்வதற்கில்லை என்ற காரணத்துக்காக இந்த உத்தமமான காரியத்தை பண்ணாமல் இருக்கும் நிலை மாறி சட்டபூர்வமான ரக்ஷணை கிடைக்கும். அவசியமான சிலவற்றை அழிக்காமல் காப்பளிப்பதற்கு சட்டம் செய்தால்தான் முடிகிறது என்பதால் அரசாங்கம் அப்படியே செய்கிறது. குரூரமான வனவிலங்குகள் கூட அழிந்து போய்விடக்கூடாது என்று சட்டபூர்வமாக காப்பு தரப்பட்டிருக்கிறது. சந்தன மரத்துக்கு அப்படி காப்பு இருப்பது எல்லோருக்கும் தெரிந்ததே. ஆனால் தெரியாத ஒன்று சொல்கிறேன், இலுப்பை மரம் அப்படிப்பட்ட உயர்ந்த வஸ்துவா என்று தோன்றக்கூடும். ஆனால் வங்கம் பீகார் எல்லையில் உள்ள சாந்தால் பர்கனாவை சேர்ந்த ஆதிவாசிகளுக்கு இலுப்பை மரம்தான் முக்கியமான உணவை அளித்து வந்தது. அதனால் அதை இஷ்டப்படி வெட்டி சாய்க்க கூடாது என்று சட்டமே இருந்தது. எனவே லௌகிக திருஷ்டி வைதிக திருஷ்டி என்று எப்படி பார்த்தாலும் மிகவும் உயர்வு பொருந்திய கோவை வதைக்க கூடாது என்று சட்டம் செய்வதற்கு மிகவும் நியாயம் உள்ளது. அது மிகவும் அவசியமானது. இன வேறுபாடு இல்லாமல் எல்லா பெருமக்களும் அப்படிப்பட்ட சட்டம் இயற்றுவதற்கு ஆதரவு திரட்டி தந்து அரசாங்கத்தை செயற்பட வைக்க வேண்டும். தொன்று தொட்டு பசுவும் அதனுடன் இணைந்துள்ள புனிதமான எண்ணங்களும் தத்துவங்களும் நம்முடைய கலாச்சாரத்துக்கென்றே ஏற்பட்ட பல சீரிய அம்சங்களை உருவாக்கி இருப்பதால் வேறுதற்கும் இல்லாத தனியானதொரு ஸ்தானத்தை பசுவுக்கு தந்து அது என்றென்றும் போஷாக்குடன் இருக்க செய்ய வேண்டும். கோ சம்ரக்ஷணம் பரம தர்மம், பரம புண்ணியம். பசுவின் க்ஷேமம் நாட்டுக்கே க்ஷேமம் தரும். அதை சம்ரக்ஷித்தால் தன்னால் லோகத்தில் பாபம் குறையும், சாந்தி பெருகும். அதற்கு ஹிம்சை நடந்தால் லோகம் முழுதற்குமே கஷ்டம்தான் உண்டாகும். லோகம் தர்மத்தில் நிலை நிற்பதற்கு கோ சம்ரக்ஷணம் அவசியம். சாஸ்திர வச்சனப்படி தர்ம தேவதையே தபஸ், சௌச்சம், தூய்மை, தயை, சத்தியம் என்ற நாலு கால்களுடைய ஒரு ரிஷபமாகத்தான் இருக்கிறது. அந்த தர்ம காளையுடனேயே கோமாதாவும் இருப்பதாகவும் தர்மத்தையே பாலாக சுரக்கிற தர்ம தர்மதுகாவாக அப்படி அப்பசு தாய் இருப்பதாகவும் அந்த ஜோடியை கலிபுருஷன் ஹிம்சித்ததாலேயே இந்த யுகம் இப்படி சீர்குலைந்திருக்கிறது என்றும் பாகவதத்தில் இருக்கிறது. ஆகையினால் கலிதோஷம் நீங்கி தர்மம் தலையெடுப்பதற்கு செய்ய வேண்டியவற்றில் கோ ரக்ஷணம் முக்கியமான ஒன்றாகும். அதிலே நாம் தவறினோம் என்ற பெரிய களங்கம் ஏற்படாமல் நமக்கு கோபாலகிருஷ்ண சுவாமி அனுகிரகிக்க வேண்டும். மகாபாரதத்தில் அனுசாசனிக்க பர்வத்தில் பீஷ்மர் சகல தர்மங்களையும் தர்மபுத்திரருக்கு உபதேசிக்கும் பொழுது கோ சம்ரக்ஷணத்தையும் சொல்லி கோ மகிமையை எடுத்து கூறுகிறார். நஹுஷ மகாராஜனுக்கு ஷவணர் என்ற மகரிஷியை விலை கொடுத்து வாங்கும்படியாக ஒரு சந்தர்ப்பம் நிர்பந்தம் ஏற்படுகிறது.
மூவுலகும் அடங்கும் தன் திரைலோக்கிய ராஜ்யம் முழுவதையும் விலை கொடுத்தாலும் அந்த உத்தம ரிஷிக்கு ஈடாகாதே. எதை தருவது என்று புரியாமல் அவன் தவிக்கிறான். அப்போது பசுவின் வயிற்றில் பிறந்த ஒரு ரிஷி அவனிடம் வந்து ஒரு பசுவை அவருக்கு விலையாக தந்தால் போதுமானது என்கிறார். அவர் சொன்னதை சவணரும் மனசார ஒப்புக்கொண்டு, கோவுக்கு ஈடான எந்த இன்னொரு செல்வமும் நான் காணவில்லை, கோபிஸ்துல்யம் ந பஷ்யாமி தம் ந கிஞ்சித் இதி சொல்கிறார். அப்படியே நஹுஷ மகாராஜாவும் கோவை கொடுத்து அவரை வாங்கி அப்புறம் அவரை சுதந்திரமாக விட்டுவிடுகிறான். கோதானத்துக்கு மிஞ்சி ஒரு புண்ணியமும் இல்லை, பாப பரிகாரத்துக்கு அதுவே பெரிய மருந்து. தானம் வாங்குபவர் அதை நன்றாக சம்ரக்ஷித்து வைத்துக் கொள்ளக்கூடியவர்தான் என்று நிச்சயப்படுத்திக் கொண்டே கோதானம் செய்ய வேண்டும். ஸ்ரவண மகரிஷி கோ மகிமையை சொல்லும் ஸ்லோகங்களில் ஒன்று, நிமிஷ்டம் கோகுலம் யத்ர ஸ்வாசம் முஞ்சதி நிர்பயம் விராஜயதி தம் தேசம் பாபம் சாஸ்யாபகர்ஷதி அபகர்ஷதி. என்ன அர்த்தம் என்றால், எந்த தேசத்தில் பசுக்கள் தங்களுக்கு ஹிம்சை நேருமோ என்று பயப்படாமல் கோகுலங்களில் நிம்மதியாக மூச்சு விட்டு கொண்டிருக்கின்றனவோ அந்த தேசமே எல்லா பாபங்களும் விலக பெற்று பிரகாசமாக விளங்கும். நம்முடைய பாரத தேசம் அப்படி ஆவதற்கு அதை அந்த மாதிரி ஆக்குகிற மனப்பான்மையையும் செயற்பான்மையையும் நாம் பெறுவதற்கு கோவை கண்ணாக பேணிய கண்ணன் அருள் புரிவானாக.